இந்த மத்தியான வேளையிலே சந்திப்பதிலே தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகின்றேன். ஹல்லேலூயா. ஒரு பாடல் வழியாக நாம் தேவனை மகிமைப்படுத்த போகின்றோம். சேர்ந்து பாடுவோமா? அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டன்னை காத்தன்னை தாங்குகின்றார். அவர் அற்புதமானவரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. வின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் அற்புதமானவரே, அவர் உன்னதர் என்றனரே. ஆமென். அவர் உன்னதர் என்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே. சொல்வோமா? அவர் அற்புதமானவரே. சொல்வோம். அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டன்னை காத்தன்னை தாங்குகிறார். அவர் அற்புதமான வரே. சொல்லுமா? அவர் உன்னதர் என்றனரே. ஓ, அவர் உன்னதர் என்றனரே. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே, அவர் உன்னதர் என்றனரே. சொல்லிக்கொண்டே இருக்கலாம், பல பல அற்புதங்களை சொல்லி பாடிட்டே இருக்கலாம். அற்புதர் உன்னதர் சொல்லிட்டு என்னடா, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிங்கத்தின் வாயை கட்டின அனுபவங்கள் அநேகம் உண்டு. ஹாலெலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின அனுபவங்கள் உண்டு. ஹாலெலூயா. காத்தனை மீட்டன்னை காத்தாரே, அந்த அனுபவங்கள் உண்டு. அதனால் அவர் அற்புதமானவராகத்தான் நமத்தில் இருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையின் ஊடாக ஆண்டவரை நாம் தியானித்து அவர் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். 2 கொரிந்தியர் 3:17 இவ்விதமாய் சொல்கிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் உலகம் உண்டாகும் முன்பாகவே பரிசுத்தாவின் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் பார்த்தோம். இந்த பரிசுத்தாவுடைய செயல்பாடு பல விதத்திலே உண்டு. அவர் காக்கிறவராக, காண்பவராக, ஆலோசனை கத்தராக, விடுவிக்கிறவராக, அதாவது சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவராக இந்த பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டாங்க. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவனை நம் வாழ்த்தி வரவேற்கும் போது அவன் நம் மத்தியில் வந்து நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலே அந்த விடுதலையின் அனுபவம் நம் வாழ்வில் வேண்டும் என்று சொல்லி இந்த மத்தியான வேளையிலே கத்து நம் மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிற பிள்ளைகள் பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம் வாழ்த்தி வரவேற்போம். கத்தர் பெரியவர். ஆமென். நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். முதலாவதாக, பாவ கட்டுகளிலிருந்து கத்த நம்மை விடுவிப்பது எவ்விதம் என்று சொல்லி பார்க்கலாம். பாவத்தின் அனுபவங்கள் சொல்லி நாம் பார்க்கும்போது சிற்சில பாவங்கள் எல்லா மனுஷனையும் ஒட்டிக்கொள்வது உண்டு. சிற்சில பாவங்கள் என்று சொல்லும்போது என்ன சொல்லலாம்? கோபப்படக்கூடாது, சில வேளையில் நம்ம கோபப்படுறோம்ல, செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்ய தவறி நிற்கிறோம்ல, அதெல்லாம் பாவம்தான். அப்பாவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிய மறந்துடுறோம். பாவம். சாப்பிட வேண்டிய வேளைகளிலே நாம் சாப்பிட தவறி நிற்கின்றோம். அதை நேசித்து சாப்பிட தவறுகிறோம். அதாவது டிவியை பார்த்துட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்றோம், அதுவும் ஒரு பாவம்ல. பெரியவங்களை கனம் பண்ணதில் மறந்து நிற்கிறோம், அதுவும் பாவம். நம்முடைய கடமைகளிலே செய்வதில் எவையவள் தவறி நின்றாலும் அது பாவம்தான். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில் நம் தவறி நிற்கும்போது அதுவும் ஒரு பாவம்தான். இப்படியாக பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் நம்மளை அடிக்கடி சூழ்ந்து கொள்வது உண்டு. விசுவாசத்தில் குன்றி போவதும் பாவம்தான். கடவுளை, அதாவது எல்லா மனுஷரும் தூசி எப்படி நம்மளை அடிக்கடி நம்ம டர்ட்டி நம்மளை உடம்புல ஒட்டிக்குமோ அதே போல பாவங்கள் நம்மளை தொடர்ந்து சூழ்ந்து வருவது உண்டு. இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். இது ஒரு விதமான பாவம். இன்னும் ஒரு விதமான பாவங்களை பார்க்கும்போது துணிகிற பாவம். இந்த பாவங்கள் கரையாக சாபமாக மாறிவிடும். இந்த பாவங்கள் நம்மளை அணுகாமல் இருக்க வேண்டுமானால்
நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஜப அனுபவம் நமக்கு தேவை. ஜப அனுபவம் சொல்லும்போது கர்த்தருடைய வேதத்திலே நம்ம தியானமாக இருப்பது மாத்திரமல்ல, அவர் மீது வாஞ்சியாட்டும் விசுவாசத்தோடு இருக்கும்போது அவருடைய பரிசுத்தாமடைய ஆளுகை நம்மத்தில் இறக்குவார். அந்த பரிசுத்தாமடைய ஆளுகை நம்மளை என்ன செய்யும், விடுதலைக்கு நேராக கொண்டு போகும். இந்த வேளையிலே பாவக்கட்டுகளோடு இருக்கிறீங்களா, ரகசியமான பாவத்தை செஞ்சுட்டு ஐயோ மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, கர்த்தர் இந்த வேளையிலே சொல்ல விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை, இந்த பரிசுத்தாவியானவரை வாரும் என்று நீங்கள் கூப்பிடும் போது அந்த பாவக்கட்டுகள் தெரிப்புள்வதை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஜெபிக்க போகின்றோம். நம்ம எல்லார் கண்களையும் மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையில் கூட பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை விசுவாசிகள் உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய மறுபெயர் சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. கிழக்கிலிருந்து மேற்கிலும் இருந்தும் அல்ல, பரத்திலிருந்து தான் விடுதலை. அந்த பரிசுத்த ஆவியானவர் வாரும் என்று சொல்லும் போது விடுதலை நிச்சயமாக உண்டாகிறது என்று பார்க்கிறோம். இந்த வேளையில யார் யார் பாவ கட்டுக்குள்ளே அப்பா காணப்படுகிற பிள்ளைகள் மீது ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுவீராக. வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தான் அந்த விடுதலையை தான், தன் வழியை செவ்வைப்படுத்துவனுக்கு தான் அந்த விடுதலையா. ஹல்லேலூயா. நாம் விடுதலையோடு காணப்பட வேண்டுமானா முதல்ல நான் தப்பு செய்யறேன்லன்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்த்துதல் நமக்கு வேணும். அந்த உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவ கட்டுக்கள் சொல்லும் போது ஹல்லேலூயா. ஒருவேளை அடிக்ஷனை நீங்க மாட்டிருக்கலாமா, அடிக்ஷன் சொல்லும் போது அடிமைத்துவம், அதாவது ஃபோன் பார்க்கறத தவறல அதுல அடிமை, 24 hours எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கிறது ஒரு அடிமைத்துவம். இது நேரத்தை அப்படியே நம்ம வாழ்க்கையை எழுச்சி பெற முடியாதபடிக்கு அது முட்டுக்கட்டி ஆக்கிறது இல்ல. இந்த பாவ கட்டுகள் இந்த விடுதலை வேணும்னா நம்ம ஆண்டரோடு தொடர்பு கொள்ள வேண்டும், ஆண்டரோடு ஐக்கியப்பட வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த பிசாசு இல் பொருளாகும். அது யார் செய்யணும், நீ நம்ம தான் செய்யணும். நம்ம செய்யும் போது அந்த ஈவல் ஸ்பிரிட்டோடைய அந்த தாக்குதல் இல்லாதபடிக்கு அவன் ஓடி போவான். பரிசுத்த ஆவியில் இறங்கி நம்மத்தில் இறங்கி வருவார். அவர் இறங்கணும்னா நம்ம நம்மளுடைய ஆவியை புதுப்பிக்கணும், அவர் மீது வாஞ்சையா இருக்கணும். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவரே என் மத்தியில இறங்குங்கன்னு சொல்வீங்களா? ஒவ்வொரு மத்தியிலும் நீர் இறங்கும் அப்பா பரிசுத்தாவியான சொல்வீங்களா? பரிசுத்தாவின மத்தியில இறங்குவார், பரிசுத்தாவியான மத்தியில இறங்குவார். இறங்கும் போது அங்க என்ன உண்டாகுது, விடுதலை உண்டாகிறது. பார்க்கும் கத்து நம்மளை விடுவிக்கிறாக தான் கடந்து வந்திருக்கிறார். விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த பாவங்கள் முற்றிலுமாய் கழுவப்பட வேண்டுமானால் உங்க ரத்தம் எங்களுக்கு தேவை. சொல்லுங்க இயேசப்பா, உங்க ரத்தத்தினால் தான் எங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். இந்த வேளையில இந்த பிள்ளைகளை பாவத்தை கழுவட்டும் ஆண்டவரே. அடிக்ஷன் பாவத்தில் இந்த பிள்ளை விடுவிக்கப்படட்டும் என இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. குடியின் பாதையிலே ஒரு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா, குடியின் வெறித்தனத்திலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, அதில் ஒரு வெறுப்பு உண்டாகட்டும். அண்டர் கவர்மெண்ட் கூட அதுக விகளுக்கு ஒரு தடைகள் ஏற்படுத்தி உடட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. பாவ பழக்கத்தில் இருந்து பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்ல இருந்து பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. மறைவாய் சிகிற துணிகர பாவம், வெளியே சொல்ல முடியாத பாவங்கள் உண்டப்பா, இந்த பாவத்திலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. இதற்கு உங்களுடைய அபிஷேகம் தேவையா அல்லவா? இந்த மத்தியான வேளையில அத்தனை பிள்ளைகள் மீதும் பரிசுத்த ஆவின் வல்லமை இறங்குவதாக. அப்படியே நீ செய்கிறபடி நான் நன்றி, விடுதலையை கொடுத்து விட்டீர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆகும். பிள்ளைகளா நீங்க ஜெபிங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம் எங்கள் கணவின் மத்தியில இறங்கியிருக்கிறது என்று சொல்லுங்கள். என் மத்தியில இறங்கியிருக்கிறது சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னுக்குள் வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். நீங்க அறிக்கையை இட 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 உங்கள் இருக்கிற பாவ கட்டுகள் இந்த கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்து விட்டார். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சிவனல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்படியாக இங்கே பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் குடும்பங்களில் பிரச்சனை, எஸ்பெஷலி வந்து டிவர்ஸ் வந்து இப்போ ரொம்ப கூடிட்டு இருக்கு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பங்களில் தான். அநேக இடங்களில் சின்ன சின்ன காரியங்களுக்காக பிரிவினைகள். இது யார் கொண்டு வர அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம நினைக்கலாம், அதாவது ரெண்டு குணங்கள் ஒத்து போகாத உடனே ரெண்டு பேருமே எதிரிடையாக மாறிடுவாங்க. இல்லவே இல்லை. இந்த மனிதர் எல்லா மனிதரும் நல்லவர்களாகவே கர்த்தர் உண்டாக்கினார். மனிதர்களுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்குறது சாத்தான். இதை விட்டுருவோம். யார் நமக்கு பிடிக்காதவங்களோ அவங்கள வந்து நம்ம எதிரியாக பார்க்க தோணும்.
எதிரியாக மனிதர்களை பார்க்க தேவையில்லை. அவர்களுக்குள் இருக்கிற சத்ரு வானவன் நம்ம இரண்டு பேர்களுக்குள்ளேயும் பிரச்சனையை உருவாக்குறான். இந்த பிரச்சனையை உருவாக்குற எதிரியை சாத்தானை சுட்டரிக்கத தேவ வல்லமையும் வரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களை பரிசுத்த ஆவியானவதுக்கு மத்தியான வேளை உங்களுக்கும் எனக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் வந்தால் அங்கே அந்த குழப்பம் மாறிப்போகும், குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகும். இன்னைக்கு நிறைய இடத்துல நான் பார்க்குற ஒரு காரியம், நிறைய சொல்கிறாங்க கல்யாணம் முடிந்த பிறகு மனைவி மீது அன்பு செலுத்துறது கணவன் மறந்து போகிறான். வேலை 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 சொல்லிட்டு சில நேரங்களில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை கம்ப்யூட்டர் மத்தியில் இருக்கு வேலை பார்க்குறவங்கனா ஃபுல் டைம் அதிலே உட்காந்துக்கிறாங்க. எங்களை வந்து ஷேரிங் இல்லவே இல்லை, வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க, அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சோர்வு அநேக பிள்ளைகள் சொல்கிறதை நான் கேட்குறேன். அநேக பிள்ளைகள் ஆண்கள் அதாவது கணவன் மீது அன்பு செலுத்தாத பிள்ளைகளாக காணப்படுறாங்க. எப்போ பாரு ஃபோனோடு பேசிகிட்டு இருக்குது, அம்மா அப்பாவோட பேசிகிட்டு இருக்குது, மற்ற காரியங்களில் அன்பு செலுத்துது, கணவனிடத்தில் ஷேர் பண்ணுறதோ அன்பு செலுத்துறதோ தவறி போனா அப்படின்னு சொல்லிட்டு பல கம்ப்ளைண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் பார்க்கும்போது மாமனார் மாமியார் எங்களோட அன்பு செலுத்தி அதாவது எங்களுக்கு ஒரு தடையாக நிற்கிறாங்க, அன்பு செலுத்த மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கேட்குறேன், பல குடும்பங்களில் பல விதமான பிரச்சனைகள், மாமனார் மாமியார் அப்படி சொல்லக்கூடிய பிரச்சனைகள், தாய் தன் பிள்ளையை அப்படியே வைத்துக்கிருக்காங்க, குடும்பத்தோடு வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்ல பிரச்சனைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்விதமான பிரச்சனைகளை பிரச்சனையாக பாராதபடிக்கு இந்த பிரச்சனைகளை உருவாக்குகிற சத்துருவை கண்ணி வைத்து தற்பு தான் நம்முடைய வேலை. அன்பானவர்களே, ஒரு இடத்துலையும் சந்தோஷமாக வாழ்றது அவனுக்கு பிடிக்காது. யார் சந்தோஷமாகுவதோ வளருவதோ ஒற்றுமையாக இருக்கிறதோ ஈவில் ஸ்பிரிட்டுக்கு பிடிக்காது. உடனே அவன் சதித்திட்டம் பண்ணி பிரச்சனையை உருவாக்குவான். ஸோ இதை நம்ம புரிந்து கொண்டு இது என்னுடைய குடும்பம்னு சொல்லணும். கேட்டிங்களா, நான் இந்த ஊழியம் பண்ணுறேன்னா முதல்ல நான் என் வீட்டுக்கு சாட்சியாக இருந்தால் தான் இங்கே என்னை வேதத்தை எடுத்து நான் மற்றவங்களுக்கு நான் ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதுக்கு நான் முழங்கால் யுத்தம் பண்ணி எப்படியாவது அந்த போராடி ஜெயித்தா தான் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க முடியும். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம் தான் முதல் ஊழியம். இந்த குடும்பத்தில் எது வந்து நமக்கு ஒரே மனம் இல்லாமல் இருக்கோ அந்த ஒரு மனது கொண்டு வரும் வரையிலும் நம்ம ஜெப தூபம் ஜெபித்து கொண்டு கண்களில் கண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கணும், இடைவிடாது ஜெபித்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்ருவான் ஓடி போவான். பரிசுத்த ஆவின் உணர்வுள்ள இருதயத்தை என் கணவனுக்கு கொடும், உணர்வுள்ள இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு கொடும், என் பிள்ளை என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான் என்று சொல்லி. ஒருவேளை பெற்றோர் நினைக்கலாம், மனைவியோட சேர்ந்த பிறகு என்ன மறந்துட்டான் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் தாய் மீது தகப்பு மீது நேசிப்பு இழந்து போய் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்க அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? கத்து இந்த வேளையில் இறங்குவார், உங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பத்தை மாற்றி போடுவார், மனைவி நேசிக்கிற ஒரு அன்பை ஊற்றுவார், கணவனை நேசிக்கிற அன்பை ஊற்றுவார், குடும்பத்தை புரிந்து கொள்கிற ஒரு நிலைமையை ஊற்றுவார். நினைத்ததெல்லாம் நடந்த அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது லைஃப் சைக்கிள் என்பது ஸ்ட்ரகிள் ஒன் கான். நம்ம என்ன எதிர்பார்க்கிறானா இது வெற்றி பெற்றாதான் அங்க வெற்றி பெற முடியும். இங்கே நீங்கள் உலகத்தில் பாடுகள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்து நீங்களும் ஜெயம் பெறுங்கள்னு சொல்லியிருக்கிறார். Glory Heavenly Father. ஆண்டவர் இந்த வேளையிலே பிரசன்னத்தை நம் மத்தியில் இறக்கி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிற உங்கள் குழப்பத்தை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். முதல் நினைக்கிறோம் நம்ம தோற்று போகவே கூடாது. தோற்று போனால் சாதாரணமானவன் தான் தாவிது. அவன் பரிசுத்தத்தை தற்காத்து கொண்டவனா ஜஸ்ட் ஒரு கூழாங்கல்லால் அவன் ஜெயித்தான். அந்த கூழாங்கல் வந்து ஒரே கல்லுங்க, கல்லாலே தெரிஞ்சிட்டான். கொஞ்சம் கால் கொண்டு வந்தான், ஆனால் முதல் கல்லே கோலியாத்தை அடிச்சிட்டான். காரணம் என்னன்னா அவன் தன்னை பரிசுத்தமாய் தற்காத்து கொண்டான். அந்த வார்த்தைக்குரிய செய்தால் முதல்ல நீங்க நினைக்கலாம் உங்க குடும்பத்தை நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா இருக்கலாம், நீங்க மட்டும்தான் கடவுளுக்குள்ள வந்திருக்கீங்களா இருக்கலாம். இதை விட்டுட்டு என்னுடைய கணவன் சரியில்லை என் பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருந்தால் ஒரு நாள் சீர்படாது. இன்னும் நீங்கள் பரிசுத்தப்பட்டு இன்னும் உங்களை தாழ்த்தி இன்னும் ஜபத்தை கூட்டும் போது நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை வேல்யூபிளாக மாறும். இதான் ரகசியம்.
அம்மேன். நான் என்னை குறித்து பார்க்கும் ஆண்டவர் என்று சொல்லி, இன்னும் நீ தாழ்த்து, இன்னும் நீ பரிசுத்தப்படுத்து, இதுக்கும் நீ பொறுத்து போ, இதுக்கும் நீ தாழ்ந்து போ அப்படிம்பாரு. அப்போ நான் கேட்பேன், என்ன ஆண்டவரே இதுக்கு மேலே தாரணுமா அப்படின்னு கேட்பேன். இல்லை நீனே இன்னும் மாற்று அப்படிம்பாரு. என்னென்றால் அவர் தாழ்த்தினார், அவர் வானத்தை பூமி உருவாக்கினவர், அவர் தனி தாழ்த்தினார் பாருங்க, ரொம்ப தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சொன்ன ஒரு வார்த்தையே போதுங்க, அதுக்கு மேலே வார்த்தை வேண்டாம். ஒரு வார்த்தை என்ன சொன்னார், எல்லாம் அடித்து நொறுக்கி தூக்கி மேலே விட்டுருக்கவரை ரணக்களத்தில் அவர் சொல்கிறார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்கிறார். கிறிஸ்தவை நான், நீங்களாம் கிறிஸ்தவர், கிறிஸ்தை தரித்தவர்கள். அந்த வார்த்தை நம்மளால் எவராலையும் சொல்லவே முடியாது. யார் நமக்கு பிரச்சனை தர்றாங்களோ, கஷ்டம் தர்றாங்களோ, அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அவங்கள விட்டு விலகவாது செய்துவோம். இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். க்ளோரி ஹெவன்லி ஃபாதர். பிரிவினைகள், பிரிவினை சண்டைங்கிற வார்த்தையே நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய கோல், அச்சீவ்மெண்ட். இந்த வேளையில் பரிசுத்தாவியானவர் மத்தியான வேளையில் இறங்கி இருக்கிறார். அம்மே, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துக்கு தாங்க போவோம். நம்ம எல்லாரும் மனவாட்டி, அவர் மாத்திரமே மனவாளி. இதை மட்டும் நினைங்க, அவர் வரும்போது நம்ம எதிர்கொண்டு போகணும். ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் அவர் மத்தியில் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் தாங்க மனவாளே, நம்மெல்லாம் மனவாட்டி. ஸோ நம்மளுக்குள்ள பிரிவினை வச்சோ, சண்டையோ, போராட்டமோ, பிரச்சனையோ கொண்டுட்டு அவருக்கு மத்தியில் போக முடியாது. நம்முடைய வஸ்திரம் தற்பிக்கப்பட வேண்டும், அணிகலம் போட்டாதான் நம்ம மனவாட்டியாக முடியும். அதுதான் என்னங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, சமாதானம், சந்தோஷம், ஆவின் கனிகள், இவைகள்லாம் இருந்தாதாங்க வஸ்திரம் இருக்கும், அந்த பட்டையும் இருக்கணுங்க, சத்ருவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இருந்தாதான், நல்ல வெப்பன்ஸ்லாம் இருந்தாதான் நம்ம மனவாட்டி அலங்கரிக்க முடியும். அவருக்கு பிரிவினையா இருக்கவே கூடாது. இன்னைக்கு ஒரு பெரிய கர்வமாக சொல்லுங்க சத்தானை பார்த்து, அது எப்படிப்பட்டனாலும் ஸ்மூத் கோயிங்க, 1000 மட்டுமா 10000 மட்டும் மன்னிப்பு கேளுங்க, நம்மளை வந்து கோம்பையனே நினச்சிட்டு போட்டு பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லைங்க. அவங்களே ஒரு நாள் திரும்பி நம்மள்கிட்ட வரலன்னா பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அன்பின் ஆவியை தான் நமக்குள்ளே வைத்திருக்கார். பரிசுத்தாவியானவர், கிறிஸ்தவன், வேர்பிரிக்கப்பட்டவன் கிறிஸ்தவன், தாழ்மையின் வஸ்திரத்தை தரித்தவன் ஏசு. இந்த உலகத்தில் வந்தபோது அவர் ஐஸ்வர்யன், ஆனால் ஐஸ்வர்யமாயிருக்க அவர் விரும்பவில்லை. அவர் தரித்திரக் கோலத்தை அடைந்தார். அதுதான் செலக்ட் பண்ணார் பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே தான் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் பிறக்கும் போதே சோதனை, ஆனாலும் அந்த மரியாளும் யோசிப்பு சோர்ந்து போகவில்லையே. தான் மறித்து போகவேன் என்றவருக்கு முன்பே தெரிந்த பிறகும் அவர் சோர்ந்து போகவில்லையே. ஹல்லேலூயா. தெய்வ அன்பில் கட்டப்பட்டிருந்தா, நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறன்னா, எத்தனை வசனங்கள் கேட்டிருப்போம், எத்தனை வசனம் பேசப்பட்டிருக்கு, பேசியிருப்பீங்க நீங்கள். உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது துவண்டு போதுக்காக கத்திர அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. கத்து நம்மளை நிச்சயமாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கத்து நம்மளை நிச்சயமாக நிறுத்துவார். கத்தர் எங்களுடைய ஜபத்தை ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தாவுடைய ஆளுகை ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டு அத்தனை பிள்ளைகள் மீது இறங்கியிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. பிரிவியின் கட்டுகளை முறைத்து போடுமே நேசுவி நாமத்தினாலே, இல்பொருளாக்கி போடுமே நேசுவி நாமத்தினாலே. ஒரே மன ஆவி ஊற்றுப்படட்டும், ஜெபிச்சுட்டே இருங்க. உங்கள் கணவர் வரும்போது அதே வார்த்தை சொல்லுவாங்க, நான் அனுபவித்திருக்கேன், அதனால பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுவீங்களோ அதே அவருக்கு வாயிலிருந்து வர வைப்பார். இதுக்கு முன் அங்கே ஒரு ஜபம் போயிட்டே இருக்கும் பாருங்கள், நான் கேட்க போகிறேன் டாடி, அவங்க அதான் பதில் சொல்லணும்னு சொல்லி ஜெபிங்க, அப்படியே நடக்கும். இதை விட்டுட்டு துவங்கி நிறைய பேசி சண்டை போட்டு அதில் இதெல்லாம் இல்லைங்க. இதற்காக கத்து நம்மளை அழைக்கவில்லை. வேறுபறிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஆவியாருடைய குண அதிசயம் சாயல் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ கத்தர் உங்களையும் என்னை அழைக்கிறார். கத்தர் அப்படியே நிரப்ப போகிறார். சந்தோஷமாக இருங்கள். உங்கள் பிரிவினை கட்டுகளை கத்த முறித்துப்பட்ட அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சீ நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி. என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி. அவ செய்த சகல புகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாலை வரை கருத்தாய் ஜெபித்தி